சாந்தி, நாம் இன்றைய பதிவிலே ராஜயோகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். மேலும் இந்த பிரபஞ்சத்தை யார் இயக்கிக் கொண்டிருக்கிறார், எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதையும் தொடர்ந்து பார்ப்போம். நாம் அனைவருமே ஆத்மாக்கள், இறைவன் பரமாத்மாவார். இந்த அண்ட சராசரங்களையும் இறைவன் வகுத்த இறை சக்திதான் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்படுவதுமில்லை, உருவாகுவதுமில்லை. இது எப்பவும் இருக்கின்றது, அழிவதும் இல்லை, உருவாவதும் இல்லை. எப்போதுமே இந்த பிரபஞ்சம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்துக்கென்று ஒரு விதி இருக்கின்றது. அந்த விதியின்படி, அந்த நியதியின்படி இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலே ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், அதாவது நடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம், அதாவது இந்த பிரபஞ்சம் எண்ணற்ற கோள்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்தந்த கோள்கள் தந்தன் பாதையிலே மாறாமல் தன் நியதிப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் வசித்து கொண்டிருப்பது இந்த பூமி ஸ்தூல உலகமாகும், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடியது. கண்ணால் பார்க்க முடியாதவை எவ்வளவோ இருக்கின்றது. ஆனாலும் அனைத்தும் அறிந்தவர்கள்தான் நாம் அனைவருமே. இப்போது அதனை நாம் மறந்து நம்முடைய நடிப்பை மட்டும் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியிலே இந்த பஞ்ச தத்துவங்களின் தூய்மைக்கேற்பத்தான் நாமும் தூய்மையை இழந்து கொண்டிருக்கின்றோம். 5000 வருட கால சக்கரத்திலே இறைவன் ஆரம்பத்திலே இந்த உலகத்தை, அதாவது இந்த பூமியை தூய்மையாக சொர்க்கமாக படைத்திருந்தார். இந்த உலகத்தில் இப்போது மனித உடலை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆத்மாக்களுமே நாம் அனைவருமே பரந்தாமத்திலே, அமைதி தாமத்திலே அமைதியாக இருந்தவர்கள்தான். அங்கே நமக்கு இப்படிப்பட்ட சரீரங்கள் கிடையாது. நாம் அனைவரும் ஒரு சிறிய புள்ளியாக, ஆத்மாக்களாக, அதைத்தான் உயிர் என்று சொல்கின்றோம். அப்படித்தான் நாம் அனைவருமே பரந்தாமத்திலே, அமைதி தாமத்திலே நாம் அமைதியாக இருந்தோம். இறைவனும் அங்கே நம்மை போலத்தான் இருக்கின்றார். இறைவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவரும் ஆத்மா, அதாவது ஒரு புள்ளிதான். ஆனால் நம் அனைவருக்குமே அவர் பரமாத்மா. அவர் எப்போதுமே தன்னுடைய தூய்மையை இழப்பதே இல்லை. அவர் எப்போதுமே பரந்தாமத்தில் தூய்மையாகவே இருக்கின்றார். நம்மை போல அவர் இந்த பூமியிலே உடலெடுத்து பிறப்பதுமில்லை, அவர் இறப்பதும் இல்லை. ஆனால் நாம் இந்த பூமியிலே உடலை எடுத்து உடல் மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். தம்முடைய தூய்மையையும் நாம் இழந்து கொண்டு கடைசியில் மீண்டும் நாம் தூய்மையடைந்து இந்த பூமியை விட்டு நாம் செல்ல வேண்டிய காலம் வரும்போது நாம் அனைவருமே ஒரே நேரத்தில்தான் செல்லப் போகின்றோம். மீண்டும் இந்த பூமி தூய்மையாக்கப்படும்போது தூய்மையான, ஏதாவது யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்களோ அவர்கள் மட்டுமே ஆரம்பத்திலே பிறவி எடுக்க வருவார்கள். இந்த பஞ்ச தத்துவங்கள் தூய்மை இழக்கும்போதுதான் நம்முடைய தூய்மைக்கேற்ப நாம் மீண்டும் இந்த பூமியில் வந்து இப்படித்தான் நாம் 5000 வருடத்திற்கு ஒரு முறை மாறி மாறி வந்து பிறப்பெடுத்து கொண்டே இருக்கின்றோம். அதனால் நாம் இப்போது உலகம் 5000 வருடத்தின் இறுதி நிலையிலே இருக்கின்றது. இப்போது நாம் மீண்டும் தூய்மையாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சகோதர ஆத்மாக்களே, நாம் அனைவரும் இறைவனுடைய நினைவிலே இருந்து
நம்முடைய தூய்மையான 16 கலைகளை கற்று நாம் மீண்டும் இறைவனுடைய பரந்தாமத்திற்கு நம் சொந்த வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். இந்த பழைய உலகம் எரிந்து மீண்டும் புதிய உலகமாக மாற இருக்கின்றது. நம்முடைய புதிய அடுத்த நம்முடைய நடிப்பு காலங்கள் வரும்போது நாம் வருவோம். எனவே இப்போது இறுதி நேரத்திலே நாம் தூய்மையாக வேண்டும். அனைவருமே இறைவனுடைய நினைவிலே இருங்கள். இறைவனுடைய நினைவில் இருப்பதன் மூலமாக நம்முடைய பல பிறவிகளின் பாவ கர்மங்கள் எரிந்து சாம்பலாகின்றது. மேலும் இறைவனுடைய தூய்மையான 16 கலைகளை நாம் இந்த ராஜயோகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனே நமக்கு ஞானத்தை தருகின்றார். அதைத்தான் முரளி என்று நாம் தினந்தோறும் பதிவு செய்கின்றோம். நாம் பிகே குரு தமிழ் முரளி சேனலில் பதிவு செய்யப்படுகின்ற இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.